வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலிமா தான் வந்து கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு. சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேலேருந்தே டவுன் ட்ரெண்டு தான். மார்க்கெட் எப்போ ஏறிச்சு, கேப் அப் எப்போ போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மார்க்கெட் வந்து மோடி வந்து இந்த மாதிரி 20 lakhs crores வந்து நாங்கள் வந்து ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சொன்ன அன்றைக்கி மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஏறிச்சு. என்றைக்கு அந்த கேப் அப் 9500 கிட்டே ஓப்பன் ஆச்சோ அந்த கேப் அப் பாயிண்ட்டையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ரீச் பண்ண முடியல. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 9000 வரைக்கும் ஃபுல் டவுனில் மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி நல்லா டவுன் இறங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் 9000 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ நாங்கள் இந்த இன்பிட்வீன் சுச்சுவேஷனில் தான் வந்து நாங்களும் வந்து ட்ரேடிங் வந்து பொசிஷன் வந்து எடுத்தோம். ஸோ எங்கள் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீவியஸ் டே பார்த்தோம். ப்ரீவியஸ் டே அப்பியர் பண்ணதில் ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட், செல்லிங் ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு கண்டினியூ ஆச்சு. அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனதுனால இன்றைக்கி நாங்கள் செல்லிங் வந்து போனோம். 9112 கிட்டே போனோம். செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா இறங்குச்சு. பட் இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 9050 ரேஞ்சில் வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டூரிங் த டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு சைட்வேஸில் தான் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் வந்து பொசிஷனை வந்து கட் பண்ணிட்டோம். பட் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக இல்லாதனால நாங்கள் வந்து பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். பொசிஷன் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 4950 ஒரு 5000 கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 5000 கிட்டக்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி முடியும் போது மேபி அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 9000 வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ் லெவலாக வந்து நிஃப்டிக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா 9000 to 9050 கிட்ட தான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக நின்றுச்சு. அந்த ரேஞ்ச் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அகெயின் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் வந்து இவங்க ஸ்டிமுலஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னென்ன தரோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன பேலன்ஸ் ஃபண்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இன்னையோட முடியும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ 9000 ஹோல்டு பண்ணி நின்றுச்சு அப்படின்றதுனால நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் மார்க்கெட்டாக இருக்கனால இங்கேருந்து மார்க்கெட் ரைசிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி 9000 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் இன்னி கீழே போகாது. 9000 ஹோல்டு பண்ணுறதுனால நிஃப்டி இங்கேருந்து அப்சைட் வியூ, அப்சைட் ட்ரெண்டு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லாக்டவுனும் வேறு ஃபர்தராக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்மிங் மண்டேயோட நமக்கு வந்து 3.0 லாக்டவுன் க்ளோஸ் ஆகுது. அடுத்து நியூவாக 4.0 வருது. ஸோ அதில் வந்து இன்னும் நியூ மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், இன்னும் நியூ திங்ஸ்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சேஞ்ச் இன் த கம்மிங் வீக் டேஸ். ஸோ இன்னும் 2 நாளில் நமக்கு வந்து நிறையா மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வரலாம். ஸோ எப்பயும் அது என்ன சொல்கிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள், நியூஸ் கவனிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும். அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஃபேக்ட்ரிஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஏறும். அதே மாதிரி இந்த சமயத்தில் எந்த ஸ்டாக்லாம் வந்து டிமாண்ட் ஏறுது இறங்குதுன்றதும் வாட்ச் பண்ணிக்கோங்க. லைக் பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் கொடுத்தாங்க 50% ஆஃப் பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் கூட ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பயும் வந்து நியூஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணி போக ட்ரை பண்ணிச்சு. பட் ஒரு ஸ்பைக்கு தான் போச்சு, அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஸ்பைக்குக்கு வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து மாறாது, அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் அது. மேலே ஸ்பைக் மாதிரி போயிட்டு வந்தாலும் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகிடாது. ட்ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது, பை எப்படி செல்லு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது, ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.